ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்ஏயு அட்மிஷன் கவுன்சிலிங் பற்றி நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்டு வரோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, டிஎன்ஏயு அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்க. யாரெல்லாம் இன்னைக்கு வந்து June 11 இன்னைக்கு யாரெல்லாம் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு வந்து யாரெல்லாம் போகணும், யாரெல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற பத்தி டீடைலா இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்டான வீடியோ, வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி போதும், நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும், ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க, இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம எந்த வெப்சைட்ல வந்து அக்ரிகல்ச்சருக்காக நம்ம அப்ளை பண்ணியிருந்தோமோ அதே வெப்சைட்ல எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, மூணு பேருமே, அதாவது வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏயோவா இருக்கட்டும், டிஎன்ஜேஎஃப்யூவா இருக்கட்டும், அதே மாதிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஃபீகல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், இவங்க மூணு பேருமே சேர்ந்து தான் வந்து இந்த வருஷம் வந்து கவுன்சிலிங் வந்து நடத்துறாங்க. அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரிய வந்ததுதான். ஓகே, இப்போ இதில் வந்து முக்கியமான அப்டேட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, எந்தெந்த இடத்துல வந்து நியூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிளிங்க் ஆகுதோ அதுக்கு நேர இருக்கக்கூடிய லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து 12th வந்து ஒகேஷனல் குரூப்ல இருந்து இருக்கீங்க அப்படின்னா, ஒகேஷனல் குரூப்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறதுல சிவி அண்ட் உங்களுக்கு வந்து சப்மிஷன் அப்படிங்கறது வந்து நாளைல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ நாளைக்கு யாரெல்லாம் போகணும் அப்படிங்கறத பாக்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல டிஎன்ஏயோ ஒகேஷனல் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடியவங்க பிளஸ் வந்து ஜென்ரல் கோட்டால இருக்கக்கூடியவங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் சப்மிஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். இந்த பிடிஎஃப் நல்லா ஜூம் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல மேல என்ன கொடுத்து டாபிக்கை நல்லா பார்க்கணும். நிறைய நேத்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வந்து கால் பண்ணி, ப்ரோ என்ன வந்து ரேங்க் லிஸ்ட்ல கூப்பிட்டுருக்காங்க, நேம் வந்து இருக்குது, ஆனால் கோயம்புத்தூருக்கு நான் போனா இதை எனக்கு வந்து சரியாவே வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை, என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ மேலே டைட்டில நீங்க வந்து பாருங்க, இந்த இடத்துல என்ன யார் வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒகேஷனல் ஸ்ட்ரீம் ஜென்ரல் கோட்டா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் சப்மிஷன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒகேஷனல் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வேணுவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அண்ணா ஆடிட்டோரியத்துல தான் நமக்கு வந்து வருஷம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஆஃப்லைன் கவுன்சிலிங் வந்து நடக்குது. இதுல நல்லா கவனிக்கணும், ஜென்ரல் ரேங்க் அப்படிங்கறது வந்து உங்களுடைய ரேங்க் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க்னு சொல்லுவோம்ல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க பிளஸ் டூல வந்து ஒரு 50 பேர் உங்க ஸ்டூடெண்ட் உங்க கிளாஸ்ல 50 பேர் இருக்கீங்க அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க்னு ரேங்க் கார்டுல வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி டிஎன்ஏயோக்கு ஒகேஷனல் குரூப்ல யாரெல்லாம் வந்து இருக்காங்களோ அதுல டோட்டல் அப்ளிகேஷன்ல நீங்க எத்தனாவது இடத்துல இருக்கீங்க அப்படிங்கறதான் இந்த 2, 4, 5, 6, 8 சொல்லிட்டு இதுதான் உங்களுடைய ரேங்க் பர்சன்டேஜ். இந்த ரைட் சைடுல இருக்கிறது உங்களுடைய கட் ஆஃப் மார்க், சரிங்களா? கட் ஆஃப் மார்க் உங்களுடைய 12th நீங்க எவ்வளவு கட் ஆஃப் மார்க் வச்சிருக்கீங்க அப்படிங்கறதா இந்த இடத்துல உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே அவங்களா போடுறது கிடையாது, நீங்க கைப்பட அப்ளை பண்ணப்பட்ட மை அப்ளிகேஷன் ஃபில் பண்ணீங்க இல்லையா, அதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல ரேங்க் லிஸ்ட் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து இந்த நேம் லிஸ்ட்ல யார் பேர்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, நாளைக்கு வந்து ஆஃப்டர்நூன் 11/7/2024 ஆஃப்டர்நூன் 2:00 போல நீங்க வந்து சரண்டர் ஆகணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப இந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய 10th, 12th, TC அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு, நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட், இது அஞ்சுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரிஜினல் பிளஸ் வந்து 2 செட் ஜெராக்ஸ், டிஎன்ஏயுடைய மை அப்ளிகேஷனுங்கிற காப்பி ஒன்று, நீங்கள் அலாட்மெண்ட்டு ஆர்டர் காப்பி டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க அதுக்கு உண்டான ப்ரூஃப், இது எல்லாத்தையும் நேரடியாக எடுத்துகிட்டு போயிட்டு சர்டிஃபிகேஷன் வெரிஃபை பண்ணிட்டு 20,000 ரூபாய் பே பண்ண சொல்லுவாங்க. பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் என்னாகும் அப்படின்னா வந்து அலாட் ஆயிரும். இதை வந்து சீட் அலாட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து நடக்கும். ப்ரோ இப்போ என்னுடைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கு ப்ரோ, ஆனால் எனக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் வந்து இன்னும் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீட் இந்த நீங்க 2 மணிக்கு போறதுக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்து ஆயிரும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ சீட் அலாட்மெண்ட் ஆயிட்டு இருக்குது, ஈவினிங் ஆச்சு நைட் ஆகலாம், நீங்க காலையில ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு சீட் அலாட் ஆயிருக்கலாம். சீட் எப்படி அலாட் ஆயிருக்கா இல்லையாங்கிறது எப்படி ஐடென்டிஃபை பண்றதுங்கிறத பத்தி நம்ம சேனல ரெகுலரா பார்த்துட்டு தான் ஒவ்வொரு வீடியோல உங்களுக்கு சொல்றேன். லாகின்ங்கிற ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்கன்னா இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, சீட் அலாட்மெண்ட் பேஸ்ட் 1 அப்படிங்கிற ஆப்ஷன்ல இந்த இடத்துல உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆயிருந்தால் இந்த இடத்துல சீட் அலாட்டட்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த அலாட்மெண்ட் ப்ரொஃபைல நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் நீங்க சேவ் பண்ணிக்கலாம், இல்ல பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அட்மிஷனுக்காக நீங்க வந்து போய்க்கலாம். பட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் வந்து சீட் வந்து அலாட் ஆகல, இவங்களுடைய கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு சீட் வந்து அலாட் ஆகாம இருக்கு அப்படின்னா நீங்க பயப்பட வேண்டாம், உங்களுடைய கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு தான் இருக்கும். பட் ஆனா கண்டிப்பா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பேஸ் 1 இல்லைனாலும் பேஸ் 2 உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட் ஆகிறதுக்கான
99% உங்களுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. பட் ஒகேஷனல் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது வந்து பேஸ் டூ வந்து நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பேஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்ஸும் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கல. பேஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா இப்ப மோஸ்ட்லி சீட்ஸ் வந்து அலாட் பண்ணிட்டாங்க. அக்ரிகல்ச்சர் டிகிரியை பொறுத்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹானர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் சீட் வந்து ஒரு 4000க்கு 4100 என்னமோ சம்திங் தான் சீட்ஸ் வந்து ரிலீஸே பண்ணியிருக்காங்க சரிங்களா. இதில் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருக்க காலேஜ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் ரவுண்டில் யாரெல்லாம் சீட் வந்து சாரி கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணாங்களோ அதில் மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சீட் வந்து ஃபில் பண்ணி விட்டாங்க. இனி பேலன்ஸ் இருக்கக்கூடிய வேகன்சிஸை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி நாளைக்கு வொக்கேஷனல் குரூப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு சீட் வந்து சாரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ நீங்கள் நேரடியாக டிஎன்ஏயு போங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிட்டு 20,000 ரூபாய் பே பண்ணிட்டு சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணிட்டு வந்துருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜராக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்டும் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா அதே வெப்சைட்ல போயிட்டு நீங்கள் நியூ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிடிஎஃப்ல வந்து யாரெல்லாம் வந்து அந்தந்த டேட்ல வந்து வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா நேரடியாக ஸ்பாட் அட்மி ஸ்பாட்டுக்கு வந்து போயிட்டு என்ட்ரி ஆயிடலாம். அதே மாதிரி கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, பிடெக்ல வந்து பார்த்தீங்கன்னா எஃப்இ IEEE ஃபுட் டெக்னாலஜி TNJFE வந்து வந்திருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஎஃப்சிலேருந்து வந்திருக்கக்கூடிய கோர்சஸ்க்கு TNJFE அதாவது நம்ம பிசிக்ஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வர சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிட்டு உங்கள் பேர் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் போங்க, நீங்கள் போயிட்டு அலைய வேண்டாம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா தேவையில்லாமல் அன்வான்டாக போயிட்டு அலைஞ்சிட்டு நாங்கள் வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம் ப்ரோ அப்படின்லாம் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறீங்க. நல்லா குணிக்கணும், உங்கள் பேர் இருக்குது, பேர் லிஸ்ட்டில் இருந்து உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆனால் மட்டும் நீங்கள் நேரடியாக போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். டிஎன்ஏயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் காலேஜில் போயிட்டு சீட்டில் உட்கார்ற வரைக்கும் உங்களுக்கு வந்து மண்டை காஞ்சி போயிடும். கொஞ்சம் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா குழப்பி விட்டு ரொம்ப ப்ராசஸ் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து காலேஜில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சில ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். அதுக்காக தான் நம்ம சேனல் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ டிஎன்ஏயு கவுன்சிலிங் ரிலேட்டடாக வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் எவ்ரி அப்டேட்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டிஎன்ஏயு பற்றின லேட்டஸ்ட் கரண்ட் அப்டேட்டை பற்றி நம்ம ஷேர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டாப்பிக்கை பற்றி நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து ரிப்ளை பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ.